வடபழனி முருகர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை விட்டு கொடுத்து இந்த நில சொந்தத்திற்கான ஒரு ஆதாரமும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த இடத்தை அபகரிக்க முடியும் என்றால் அது இந்து அறநிலைத்துறையின் கூட்டு சதி இல்லாமல் செய்திருக்க முடியவே முடியாது. இப்போ சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி குழுமம் வந்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. 1.59 ஏக்கர் இடம், அதாவது 159 சென்ட் இடமானது இது. இந்த இடம் வந்து சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி, அந்த கல்லூரியின் பேரில் இப்போ வந்து இருக்குது. ஆனால் அந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸோ இல்லை தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா 1800களில் பாலு செட்டி அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த நிலத்தினுடைய உரிமையாளராக இருந்திருக்கார். அந்த உரிமையாளர் வந்து வடபழனி முருகர் கோயிலுக்காக இந்த சொத்தை வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அந்த எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சொத்து மேலே எந்த ஒரு பரிவர்த்தனையும் நடக்கவே இல்லை. திடீர்னு 1988 சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி குழுமம் வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு பெட்டிஷனை வந்து லோக்கல் தாசில்தார்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த தாசில்தார்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 1933 ஜானகிராமன் பிள்ளை அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இந்த இடத்தை வெறும் 6600 ரூபாய்க்கு 1933 விலைக்கு வாங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் அந்த 1933 இவர்கள் வாங்கியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அரசு தரப்பிலிடமோ அவர்களிடமோ கிடையாது. ஆனால் வடபழனி முருகர் கோயிலுக்கு சொந்தமாக இருந்த இந்த இடம் 1980 வரைக்கும் குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. கோயில் பெயரில் தான் இந்த இடம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பட்டா இருக்கிறது, அனைத்து டாக்குமெண்ட்ஸும் இருக்கிறது. இப்போ சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி குழுமம் வந்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அதை எதிர்த்து வாதாட வேண்டிய இந்து அறநிலைத்துறை 2007 முதல்ல ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வருது. அதை எதிர்த்து வாதாட வேண்டிய இந்து அறநிலைத்துறை இந்த சென்ட் ஜோசப் கல்லி நிறுவனத்தின் மீது அவர்களுடன் கூட்டு சேர்ந்து நீதிமன்றங்களில் இந்து அறநிலைத்துறைக்குரிய உரிமையை விட்டு கொடுத்து வடபழனி முருகர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை விட்டு கொடுத்து மிக மோசமாக வாதாடியதால் தீர்ப்பு சென்ட் ஜோசப் கல்லூரி குழுமத்திற்கு ஆதரவாக வழங்கப்பட்டது. அதை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்திற்கு இதே இந்து அறநிலைத்துறை வந்து வழக்கு பதிவு செய்கிறது. உச்சநீதிமன்றத்திலும் இந்த வழக்கை வெல்வதற்கான எந்த வாதங்களையும் இந்து அறநிலைத்துறை வைக்கவே இல்லை. இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு 2016 வரப்படுகிறது. அதில் இந்து அறநிலைத்துறைக்கு எதிராகவும் சென்ட் ஜோசப் கல்லூரி நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் தீர்ப்பு வருகிறது. இங்கே நாம் வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் சென்ட் ஜோசப் கல்லூரி குழுமத்திற்கு இந்த நில சொந்தத்திற்கான ஒரு ஆதாரமும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த இடத்தை அபகரிக்க முடியும் என்றால் அது இந்து அறநிலைத்துறையின் கூட்டு சதி இல்லாமல் செய்திருக்க முடியவே முடியாது. வடபழனி முருகர் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று நூற்றுக்கணக்கான ஆவணங்கள் இருந்தும், பட்டா இருந்தும், குத்தகைக்கு விடப்பட்ட ஆதாரங்கள் இருந்தும் இந்த இடத்தை வழங்கிய பாலு செட்டி அவர்களின் அவர்களுடைய டாக்குமெண்ட்டும் கையில் இருந்தும் நம்முடைய இந்து அறநிலைத்துறை இந்த வாதங்களில் கோட்டை விட்டிருப்பது வியப்பளிக்கிறது. இந்த இடம் நிச்சயமாக இந்து அறநிலைத்துறைக்கும் அதைவிட அதிகமாக வடபழனி முருகர் கோயிலுக்கு சொந்தம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 1.59 ஏக்கர், 159 சென்ட், இதனுடைய மதிப்பு இன்று 100 கோடிக்கு அதிகமாக செல்லும் இங்கே இருக்கக்கூடிய இடம்தான் அந்த இடம். ஆகையால் தமிழக அரசின் இந்த தாண்டோண்டித்தனமான போக்கை கண்டித்தும் இந்து அறநிலைத்துறையின் கூட்டு சதியை கண்டித்தும் இன்று இந்து முன்னணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ரிவ்யூ பெட்டிஷனாக தமிழக அரசாங்கம் இந்து அறநிலைத்துறை மூலமாக ஃபைல் செய்யப்பட்டு இந்த இடத்தை மீட்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்போது நம்மளுக்கு வரக்கூடிய தகவல் என்னவென்றால் அந்த சென்ட் ஜோசப் கல்லூரி குழுமமானது இந்த இடத்தை வேறொரு தனியார் நிறுவனத்திற்கு விற்றுவிட்டதாக தகவல் வருகிறது. ஆகையால் நம் கண்முன்னே நடந்திருக்கக்கூடிய இந்த நிலக்கொள்ளையை நாம் எதிர்த்து போராடுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இந்த விவகாரத்தில் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற ஐயா துரைசங்கர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இந்து முன்னணியை சார்ந்த சென்னை கோட்டை பொறுப்பாளரும் செய்தி தொடர்பான இளங்கோவன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இது குறித்து பல்வேறு முறை நாங்கள் இந்து அறநிலைத்துறையிடம் சென்று முறையிட்டு இருக்கிறோம், ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறோம். ஆனால் எந்த காரணத்திற்காகவோ தெரியவில்லை அவர்கள் இந்த நிலத்தை மீட்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை.
பலமுறை முறையிட்ட பிறகுதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மக்களானவர்கள் இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்பதற்கு அவர்கள் களத்தில் இறங்க வேண்டும் என்பதுதான் இந்து முன்னணியுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு ஆதரவாக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 1.59 ஏக்கர் அதாவது 159 சென்ட் நிலமானது இப்போது நாம் கூடியிருக்கக்கூடிய விருகம்பாக்கத்தில் இருக்கின்றது. இந்த இடம் முறைகேடாக சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி நிறுவனத்திற்கு குழுமத்திற்கு பட்டா இல்லாமல் எந்தவித ஆவணமும் இல்லாமல் அவர்கள் அபகரித்து நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றங்களின் மூலம் தீர்ப்பு பெற்று எந்த ஆவணமும் இல்லாமல் இப்போது வேறொரு தனியார் நிறுவனத்திற்கு விட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்து அறநிலைத்துறையிடம் இந்த நிலம் சம்பந்தமான அனைத்து ஆவணங்களும் இருக்கின்றன. 1800களில் இந்த கோவிலுக்கு பாலு செட்டி என்பவர் எழுதி கொடுத்த ஆவணம். அதற்கு பிறகு இது ரைத்வாரி நிலமாக தமிழக அரசாங்கம் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதற்கான ஆதாரங்கள், அது மட்டுமில்லாமல் இந்த இடத்தை குத்தகைக்கு விட்டதற்கான ஆதாரம், இந்த நிலத்தின் மீது கோவிலுக்கு இருக்கக்கூடிய பட்டா ஆகிய அனைத்து ஆதாரங்களும் இருந்தும் இந்து அறநிலையத்துறை இந்த நிலத்தின் மீது தன்னுடைய உரிமையை கோராமல் வெறும் பேச்சுக்கு வாதாடி சென்ட் ஜோசப் கல்லூரி குழுமத்திற்கு ஆதரவாக தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இதை கண்டித்து இன்று இந்து முன்னணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய வடபழனி முருகர் கோயிலுக்கு சொந்தமான 1.59 ஏக்கர் நிலத்தை மீட்கும் வரை இந்து முன்னணி போராட்டத்தில் இருக்கும் என்பதை நாங்கள்